ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எபிசோடு 2ல இருக்கோம். எப்பவுமே நம்ம வந்து இது வரைக்கும் வெளிவராத ஒரு முகத்தை காட்டக்கூடிய எபிசோடு தான் எபிசோடு 2. இந்த பையன் பேர் வந்து அருண். இவர் தான் இந்த சேனலோட கேமராமேன். முதல்ல நீங்கள் தான் கேமரா பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட்லேருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இவரை எப்படி நீங்கள் கேமராமேனை சூஸ் பண்ணீங்க? அதுவா, அது எப்படி சொல்ல? முதல்ல 2-3 வீடியோ இருக்கணும்னா பாலா கேமராமேன் வர ஒருத்தர் இருந்தான். ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை, வரலன்னா மாப்பிள்ள தான் எனக்கு பயம், அதாவது கூப்பிட்டா வருவானா அப்படின்னு தோணுச்சு. நான் இவன்ட்ட சொன்னேன், இப்படி மாப்பிள்ள வீடியோ இருக்கும்டா வாடான்னு. ஒரு இது யோசிக்கல, வாரண்டா நான் பண்ணி தரேன்டா உனக்கு, இது கூட இருப்பான், அதாவது தூண் கல் மாதிரி பெண்களுக்கு இதெல்லாம் என்ன போன் பண்ணாலும் அண்ணன் வீடியோ எடுக்கணும்னா இந்த வந்துட்டா பாலா வந்துட்டானா அப்படின்னா. இவனுக்கு முன்னாடி இவன் வந்துருக்கா பாலாவுக்கு முன்னாடி, பின்னாடி 2-3 டீம் இருப்பாங்க. ஒன்னு கேமராமேன் இருப்பாங்க, இன்னொன்னு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா எடிட்டர் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து எடிட்டர் வந்து இவர் தான். இவர் கேமராமேன். இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பெரிய அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நான் கடந்து வந்த பாதை நிகழ்ச்சியில ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். முத முத கூப்பிடும் போது சும்மா ஒரு அஞ்சே நிமிஷம்தான், வாடா மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்களா இல்லை உங்களுக்கு தெரியுமா? இவரே ஒரு சின்ன கண்டென்ட் வந்து எப்படி 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும்னு கூப்பிடுவானுங்க. தெரியும், எப்படி ஒழுங்காக அடிக்க மாட்டானுன்னு தெரியும். போயிட்டான், எல்லா நாளும் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவேன். சரி, இப்போ வந்து இவங்க காமெடியாக பண்ணுறாங்க இல்லைன்னா சீரியஸாக பண்ணுறாங்க, அது உங்களுக்கு வந்து சீரியஸாக பண்ணும்போது காமெடியாகவும் காமெடியாக பண்ணும்போது டென்ஷன் ஆயிருக்கா? நிறையா என்ன சொன்னா நம்ம சொன்ன மாதிரி நடிக்க மாட்டானுங்க, அவங்க எல்லா இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுவானுங்க, கரெக்டாக வந்தால் போயிட்டு போடுவாங்க இல்லாட்டினா தெரியாது. ஓ, இப்போ நீங்கள் உங்கள் கண்ட்ரோலுக்கு அவங்களை கொண்டு வந்துட்டீங்க, அவங்க கண்ட்ரோலுக்கு போகிறது இல்லை. ஆனால் இப்போ வந்து வேமா ஷூட் முடிஞ்சிருக்கு. ஆ, அவங்க இஷ்டத்துக்கு போனோம்னா லேட் ஆகுது. லேட் ஆகுது. ஒரு 6 மாதத்துக்கிட்ட இப்போ ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எடுத்தோமா, இப்போ வந்து நம்ம சொல்கிற மாதிரி கேட்கானுங்க. அது வரைக்கும் சந்தோஷம். சரி, இப்போ நீங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா? ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, வேடிக்கை பார்க்குறவங்களும் உள்ளே வந்து என்னப்பா அப்படின்னு பார்ப்பாங்க, அது ஃப்ரேம்லாம் வரும்ல, அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு 2 நிமிஷம் பொறுத்துருங்க, எடுத்துருவோம் இல்லைன்னா கொஞ்சம் ஓரமாக போங்க அப்படி ஏதாவது சொல்லிட்டு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு இப்போ பாலா நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கானா, ஒரு பாட்டி குறுக்க வந்துருச்சுன்னா இவன் அப்படியே ஆன் பண்ணிடுவேன், எடுத்துட்டேன், எடுத்துட்டு இந்த மாதிரி எடிட் பண்ணுறான் சொல்லியிருக்கான். அந்த மாதிரி அவருக்கு அந்த பாட்டிக்கு இருக்கிற மாதிரி எடிட் பண்ணிடுவோம் நாங்கள். சிரிப்பியா, பாட்டி குறுக்க வந்துருச்சுன்னா என்ன பாலா பாட்டி வச்சு எடுக்க போறியா அப்படின்னா, நல்லா என்டர்டைன்மெண்டாக இருக்கும், நல்லா காமெடியாகவும் இருக்கும், அதாவது எங்க இதில் சீரியஸாக அவ்வளோ இருக்காது, நல்லா பண்ணா இருக்கும், பண்ணா ஐவாங்க, பண்ணா கம்பத்துக்கு வாங்க எல்லாம். நீங்க ஒரு நாள் பிளாக் எடுக்க வரோம், நீங்க பாருங்க என்ன பண்றேன் மட்டும் பாருங்க. ஃபியூச்சர்ல வந்து பிளாக் எடுக்கிற ஐடியா இருக்குங்களா? ஆமா, பிளாக் எடுக்கிற ஐடியா இருக்கு. இப்ப வந்து நாங்க கிருஷ்ண ஜெயந்தி வரும்போது நாங்க ஒரு லாக் எடுத்தோம், ஊரை சுத்தி நம்ம எடுப்போம், நம்ம ஊரை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு லாக் எடுத்திருக்கோம். அது இன்னும் எடிட் பண்ணல, அவங்க அடிக்காத குறைதான் என்ன, ஏன்னா இப்ப காலேஜ் போறதுனால எனக்கு டைம் கிடைக்கல. அடுத்து காமெடி கண்டென்ட் போட்டுக்கிட்டு அப்படியே எங்கேயாவது லாக் போலான்னு இருக்கோம். அப்படியே மதுரை சைடு, திருச்சி சைடு, அந்த மாதிரி நல்லா போய் நல்லா முக்கியமான இடம்லாம் லாக் எடுக்கலாம், காமெடியா நல்லா சுவாரஸ்யமா எல்லாம் சேர்ந்து எடுக்கலாம் ஒரு பிளான் இருக்கு. அடுத்த மாதிரிக்கு வாங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். கண்டிப்பானே பாலாங்கிறது மட்டும் கோலா கொடுக்குறது, ரொம்ப கோலா கொடுப்பாரு. ஆமா, இந்த இவரதான் போட்டு உயிரை வாங்குறது கண்டிப்பா. அதான் அவனுக்கு இவனுக்கு ஏழாம் பொருத்தமா இருக்கும். சரி, பாலாவுக்கும் உங்களுக்கும் நடந்த மறக்க முடியாத சம்பவங்கள் நிறைய இருக்கு அப்படிதானே? அதுல ஏதாவது 1-2 குறிப்பா சொல்லணும்னா?
அடிக்காத சத்தமாவும் பேச மாட்டாப்ல. ஆனா கேமரா பண்ணும் போது இந்த குரல் வந்து 4 மடங்கு எக்ஸ்ட்ரா வருதான், அப்படிதானே? ஆமா, அதெல்லாம் நிறைய வரும். ஏன்டா அப்படின்னா பண்றீங்க, அங்கிட்டு போட அங்கிட்டு போட இங்கிட்டு ஓடிக்கி இருக்காரா? மட்டையெல்லாம் தூக்குற பிளான் எல்லாம் வரும். அதாவது நானும் இப்ப மாமா ஸ்ரீகாந்த் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா பின்னாடி ரெண்டு பேர் இருக்க மாட்டாங்க, ரெண்டு பேர் ஓடுவாங்க அங்கிட்டு மட்டுமே. அத கூட கொஞ்சம் எடுத்து வச்சு இந்த மின்சால போட்டு விடுங்க. ஆமா, புதுக்கோட்டையில திருமூர்த்தி 55 அங்க வந்து ராஜா ஆனந்த் ரெண்டு பேர் இருக்காங்க. ஆனந்த் அந்த பையன் ராஜா, இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. பாவம் திருமூர்த்திய போட்டு குருக்கன் ஆகி விட்டுருவாங்க. கேமராமேன் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க என்ஜாய் பண்ண வேண்டியது பண்ற சேட்டை கூட எடுத்து வைக்கிறது. ஒரு கண்டிப்பா உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ரியல் ஸ்டார் கேபியா. நான் கடந்து வந்த பாதை நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய ஊர் பேரு, உங்களுடைய ஐடியா மட்டும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து லிங்க் சென்ட் பண்ணுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவோட இறுதியில வரும்.